வணக்கம், நான் சித்து முருகேசன். ஜோதிட பதிவுகள் இது வந்து நான் போடணும்னா வந்து அது ரொம்ப கடுப்பாயிருது. ஏன்னு கேளுங்க. ஒன்று, ஹிட்ஸ் ஆகுது பிச்சுக்கணும், அந்த வெங்காயமும் கிடையாது. இப்போ நாம் சொல்கிற ஜோசியமே வந்து ஒரு வித்தியாசமான ஜோசியம். மற்ற ஜோசியர்லாம் வந்து நீ என்ன அநியாயம் என்ன பண்ணிக்க, எந்த அக்கிரமம் என்ன பண்ணிக்க, நீ ஏற்கனவே 10 வீடு வச்சிரு, ஊரில் இருக்கிறவங்க மொஞ்சாதியெல்லாம் சைடில் வச்சுக்கோ, ஆனாலும் நான் சொன்னது நடக்கும், அது அவங்க கான்செப்டு. இப்போ என்னுடைய கான்செப்ட் வந்து என்னடானா, இப்போ ஜாதகமும் வந்து ரேஷன் கார்டு மாதிரி தான். நீ இந்த மாதம் அரிசி கோட்டா வாங்கிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த மாதம் அரிசி கொடுக்குற வரைக்கும் நாக்க தொங்க போட்டுன்னு காத்திருக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லாத விஷயங்கள். சரி, தொழில் எப்படி நடக்குது அப்படின்னா, தொழிலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாம் வந்து தீர்வையும் கொடுக்குறோம். நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். 9 கிரகங்கள் இருக்குது, 9 கிரகங்களுக்கும் காரகங்கள் இருக்குது. ஒரு பட்டியல் போட்டுக்க, உன்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு அந்த காரகங்களில் எதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாதோ அதை டிக் பண்ணிக்க, எது இல்லைன்னாலும் பரவாயில்லையோ அதெல்லாம் விட்டு தொலை. மேட்ரு ஓவர், இந்த மேட்ரு ஓவர். இப்போ நான் வந்து இந்த வீடு வாங்கின புதுசில் சொல்லியிருப்பேன். அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கிளம்பணும்னா அண்டர்வேரை போட்டு, பேண்ட்டை போட்டு, ஷர்ட்டை போட்டு, பொட்டு வச்சு, பூ வச்சு இந்த மாதிரி கிளம்புறது. அதுக்கப்புறம் அப்புறம் என்னடா ஆச்சுன்னா, ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, அவ்வளோதான். ஒரு மூடு இருந்தால் சந்தன பொட்டு, இல்லையா அதுவும் தேவையில்லை, வரும் விபூதி, போயிட்டே இருக்கிறது. அதே போல் இந்த திங்கர சமாச்சாரம், இந்த திங்கர சமாச்சாரத்தில் வந்து என்னடான்னா, இப்போ கதை சொல்லலை நான், ஆரோக்கியமாக இருந்த காலகட்டத்தில் நம்ம வீக் பாயிண்ட் வந்து எப்பயோ 2 மாதத்துக்கு ஒரு தரமோ, 3 மாதத்துக்கு ஒரு தரமோ இந்த சேமியா சிக்கன் குழம்பு அந்த காம்பினேஷனுக்கு கொஞ்சம் மெனக்கெடுவேன். ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு வந்து அந்த ரசனெல்லாம் கிடையாது. வையால் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் குழம்பு எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்டால், மீன் குழம்பா நல்லா இருந்தது, அந்த ரேஞ்சு தான். இப்போ நாம் வந்து ஒன்றும் சாப்பாட்டு ராமன் கிடையாது. அட் த சேம் டைம் செய்கிறவங்க வந்து அதை அன்போடு அக்கறையோடு, ஐயோ இதை சாப்பிட்றவங்களுடைய பசி தீரணும், இதை அவங்க உடம்புல ஒட்டணும் அப்படின்னு நினச்சி பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அமையும். அதான் நம்ம ஸ்டைல். எப்போ வந்து வசதி ஜாஸ்தி ஆகுதோ அப்போ வந்து இந்த மாதிரி மென்மையான உணர்வுகளெல்லாம் போயிடும். இப்போ சில பேர் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க, அரிசி விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு உடனே வந்து வழக்கமாக 25 கிலோ அரிசி வாங்குறவன் 4 மூட்டை வாங்கி போய் வச்சுருவான். மொய்யால் அந்த அரிசி தீர்ற வரைக்கும் வீட்டில் எவனுக்கும் சரியாகவே பசிக்காது. அதான் மேட்ரு. அது அந்த சோத்து சமாச்சாரம். அதே போல் இந்த மியூசிக்கு, இதெல்லாம் வந்து நானும் எவ்வளவோ கஷ்டப்படுவேன். அதாவது இப்போ யூத்தெல்லாம் வந்து மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு வேலை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நாம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு. அது வந்து என்னடான்னா, நாம் வந்து சும்மா கேட்குறது கிடையாது. அதில் வர பொருள், அந்த அர்த்தமற்ற தன்மை, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, படக்க நிறுத்தி போடுவேன். இந்த சுக்ரகாரகங்கள் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லை. தூக்கம், சாப்பாடு, இது எதுனா கில்மா மேட்ரு, அது வேறு கதை. அது வந்து எப்படின்னா, காடாறு மாதம், நாடாறு மாதம் மாதிரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி வித்தெல்லாம், கத்தை வித்தெல்லாம் இறக்கி அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம், அது வேறு கதை. இந்த மாதிரி வாழ்ந்ததனால் சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தாலும், மாரகஸ்தானத்தில் இருந்தாலும், 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும், அவருடன் கேது இருந்தாலும், அசால்ட்டாக சொந்த வீடு அமைஞ்சு போச்சு.
இது அனுபவத்துலேருந்து சொல்கிறோம். இது இந்த பக்கிங்களுக்கு வந்து நக்கலாக இருக்குது. இப்போ ஒரு காலகட்டத்தில் வாணியம்பாடியில் டாக்டர் அக்பர் கௌசர்னு ஒரு டுபாக் ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர் வந்து தெய்வீக மருத்துவம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அதில் நம்மளை வந்து உதவி ஆசிரியராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. நான் வந்து 18,000 ரூபா சம்பளம் கேட்டேன். அவளெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா 9,000 ரூபா தரேன், ஆனால் உனக்கு ஒர்க்கிங் டைம் எல்லாம் கிடையாது, டெய்லி 10 பக்கம் எழுதி கொடுக்கணும், நீ தெய்வீக மருத்துவத்துக்குனா எழுது, இல்லை என்னுடைய தமிழ் புஸ்தகங்களை தெலுங்கில் டப்பிங்காவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அவன் ஒரு ரூம் கொடுத்தாங்க எனக்கு, அது கீழே டிஎஸ்பி ஆஃபீஸ். அங்கே இருந்த வரையில் கோபம் அப்படிங்கிறதே இல்லை, சுத்தமாக என்ன ஞானி மாதிரி ஆயிட்டேன். இவ்வளோ தாடி, அங்கே எவன் பார்க்க போகிறான் நம்ம, இவ்வளோ தாடி, அவள் கருந்தாடி அப்போ சூப்பராக இருக்கும், யோகி மாதிரி. அது 10 பக்கம் என்ன ஒரு மணி நேரத்தில் எழுதி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு அப்படி போய் மக்களை அப்சர்வ் பண்ணுறது, மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. இப்போ அது பரிகாரம், என்ன பரிகாரம், செவ்வாய் நாளில் இருந்தால் போலீஸ் உள்ள நோயணும், போலீஸ் உள்ள நோயணும்னா நாம் காய்ச்சி மூச்சின்னு கத்திக்கின்னு லந்து கொடுத்துக்கிட்டு கிடக்கணும். அது போலீஸ் வருது வரல அது அப்புறம் கதை, பட் அந்த சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ கீழே டிஎஸ்பி ஆஃபீஸ் என்ன, எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து போய் நிற்பானுங்கள்ல, அது தோஷம் பரிகாரம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கூட பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பிஎஸ்எஃப், எக்ஸர்வீஸ் மேனு, போலீஸு இவங்க தான் இருக்காங்க. தோஷம் பரிகாரமாகுது, அது இவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. இறையருள் பெற்றவர்கள் வாழ்வில் இதெல்லாம் வந்து தானாக நடந்துருக்கு, நான் பார்த்தேன், அதை தான் வந்து சுட்டு சாமானிய ஜனங்களுக்கு சொல்கிறேன். இது இவங்களுக்கு ருச்சிக்க மாட்டேங்குது. இப்போ நம்மக்கிட்ட வந்து பலன் கேட்டு வரவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான், நம்மது வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட். இன்னும் ஒன்றுது வந்து என்ன மாதிரி நாசகார ஜாதகமான இருக்கட்டும், நான் சொல்கிற பரிகாரங்களை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணு. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, நான் கேரண்டி. நீ மறுபடியும் வந்தீங்கன்னா நீ பரிகாரத்தை சரியாக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், அவ்வளோதான், சிம்பிள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். ஒரு கட்டத்தில் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரும், அது வேறு கதை. இவர் இவ்வளோ அழகாக அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு அனுப்புவாங்க. அதில் காமெடி என்னடான்னா, இந்த மாதிரி சிபாரிசு பண்ணி அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க பிரச்சனை மட்டும் தீரவே தீராது, ஏன்னா அவர் பரிகாரத்தை காற்றுல விட்டுருப்பார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டான். நான் சொல்கிறது வந்து என்னடான்னா, ஜோசியத்தை வந்து தனியாக ஜோசியத்தை மட்டும் கட்டி மாறடிச்சிங்கன்னா ஒரு பப்பம் வேகாது. ஏ, ஒரு 3 பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சிக்கணும். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். நாம் மறுபடி பிறந்துக்கிட்டே இருக்கோம். நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் கூட அதே பழைய மனிதர்கள் தான், மறுபடி பிறந்துக்கிட்டே இருக்காங்க. அது இதில் வந்து சில நேரத்தில் சில மனிதர்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க, அது வேறு கதை. பலதும் பை பர்த்து, என்ன பை பர்த்து, அதே ஆட்கள் தான் பிறந்து வராங்க. இப்போ நாமளும் இந்த பூமிக்கு பல 1000 தடவை வந்திருக்கோம். இல்லை ஜாதகம் அப்படிங்கிறதே வந்து என்னடானா, நாம் செலக்ட் பண்ணிக்கிறது, இந்த ஜாதகத்தில் நான் பிறந்தால் கடந்த பிறவியின் கருமங்களை எல்லாம் தொலைக்க முடியும் அப்படின்னு பல வருடங்கள் காத்திருந்து அந்த கிரகஸ்திதி வர்றதுக்காக அதற்கு ஏதுவான குடும்பத்தில் அதற்கு ஏதுவான பெண்ணின் கருவில் நாம் பிறந்து வரோம். அதை விட்டு போட்டு டூ ஏம் பொழப்பு டூ ஏன் பொழப்பு அப்படிம்பா, இப்போ என்ன மாதிரி ஆள்கிட்ட வரான்னு வைங்க, நாம் ஏதாச்சும் மேலு, என்ன மேலு, ஏதோ அவன் அனுபவிக்க வேண்டிய கருமத்தை வந்து தவணையில் அனுபவிக்கிறதுக்கு வழி பண்ணி தரோம். ஏதோ புராணத்தில் வந்து சிலாதரர் அப்படின்னு ஒரு முனிவர் வருவார், அவர் வந்து ஒரு வாட்டி சொர்க்கத்துக்கு போவார்,
நரகத்துக்கு போவார். போனாங்க அங்கே வந்து ஒரு பெரிய குண்டு இருக்கும், குன்று. என்னங்க இது அப்படின்னாரு. இது உங்களுக்காக தான் வெயிட்டிங்கு, நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்றான் யமன். என்னையா கருமோன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் ஆசிரமத்துக்கு ஒரு ரிஷி சாப்பிட வந்தார், அப்போ நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஒரு கல்லை வீசி போட்டீங்க, அந்த கல் தான் இங்கே வந்து குன்றாக வளர்ந்துருக்குது. அன்னமாச்சாரி கீர்த்தனையில் ஒரு வரி வரும், தகது பாபமும் தீரது புண்ணியமும். நம்ம ஆளுங்க நினைக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா, பாவம்னா பென்சிலில் எழுதிட்ட மாதிரி, புண்ணியம்னா எரேசர் மாதிரி. நான் புண்ணியம் பண்ணால் பண்ண பாவம்லாம் போயிடும், அது ஒரு வெங்காயமும் போகாது, அந்த பாப வலை அறுந்து போகாது. தகது பாபமும் அப்படின்னா அதுதான், பாவம் அப்படிங்கிறது ஒரு வலை, புண்ணியங்கிறது செப்பரேட்டு. இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் தெரியும்ல, டெபிட்டு கிரெடிட்டு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஐயால். ஒரு பக்கம் முடிஞ்சதும் பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வேர்டு அப்படின்னு இந்த பக்கம் போட்டுவோம், அதான் இந்த பிறவி. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இப்போ நாம் வந்து இந்த பிறவியில் ஓரளவுக்கு நல்ல ஜாதகத்தில் பிறந்துட்டோம், வாழ்க்கையை அனுபவிக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் கடன் அடுத்த ஜென்மத்தில் தீக்கணும். சரி, இந்த ஜென்மத்தில் பஞ்சாதி சரியில்லை, புள்ளக்குட்டி சரியில்லை, எல்லாம் வந்து ஆப்படிக்கிறனாலே இருக்கான், நரகமாக இருக்குது வாழ்க்கை. ஓகே, இது வந்து என்னென்னா கருமம் தொலைக்கிறோம், அடுத்த பிறவியில் நமக்கு அந்த கருமமெல்லாம் தொலைஞ்சி ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். அதாவது இங்கே ஒவ்வொரு பிறவியின் நோக்கமும் முக்தி தான். நீங்கள் கடந்த பிறவியில் அந்த உடலை துறந்த நிலையில், ஆத்ம நிலையில் இருக்கும்போது உங்களுடைய நோக்கம் வந்து முக்தி. இதை புரிஞ்சுக்கிடணும் மொதல் பாயிண்ட்டு. இந்த கர்மா, கர்மாங்கிறத வந்து நம்ம ஆளுங்கள்லாம் வந்து என்னமோ பெரிய அழுக்கு மூட்டை, அதை வந்து தொலைக்கவே முடியாது, இப்படி புருடா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏ எப்படா மேட்ருன்னா, இந்த கர்மாங்கிறது வந்து நீங்கள் தூசுன்னு நினச்சா தூசு, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். தூண் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பல்லி மாதிரி நசுங்கி கிடக்க வேண்டியது தான். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு. இந்த எண்ணங்கள் வந்து சிதறல், இது இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மூலம் ஒன்று இருக்கும், விதை எண்ணம். அந்த விதை எண்ணம் அதை வந்து நிறைவேற்றிக்கிட்டு தான் ஆகணும், அது நம்ம தலையெழுத்து. இப்போ வந்து நான் கும்பலக்னத்தில் பிறந்திருக்கேன்னு வைங்க, நான் எல்லாத்துலேயும் லாபம் பார்க்கணும், நான் லாபம் பார்க்காம எதை செய்தாலும் அது உருப்படாது. அதுக்காக வீட்டில் பஞ்சாதி புள்ளக்குட்டி, உயிர் கொடுத்த நண்பன், வாழ்க்கை கொடுத்த காட்ஃபாதர், இவங்க விஷயத்துலலாம் லாபம் பார்த்தோன்னு வைங்க, குஷ்டம் வந்துடும். அது மேட்ரு. இப்போ சேட்டுங்க பற்றி தெரியும் உங்களுக்கு, அவனுக்கு வியாபாரம் தான் முக்கியம், மொத்தா பணத்தை கொடு இல்லைன்னா செத்துப்போ, செத்துப்போனால் விட்டுறேன், அதான் அவனுங்க ஸ்டைல். அவனுங்களே பலர் தாலி அடமானம் வச்சுக்க மாட்டான், இதெல்லாம் நாம் வச்சுக்கிறது இல்லைப்பா அப்படின்னுடுவான். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனே கதியாக இருப்பான் இந்த நான்காம் கட்ட தலைவர்கள், அவனும் சில நாம்ஸ் வச்சுருப்பான், ஐயோ பொம்பளை சமாச்சாரமா நான் வரமாட்டேன்பா, ஐயோ திருட்டு சமாச்சாரமா நான் வரமாட்டேன்பா, அந்த மாதிரி. இப்போ என்னது சிம்மராசி, எனக்கு புகழ் தேவை, என்ன புகழ் தேவை. இப்போ ஐந்து என்றால் வாரிசுகள், என் பொண்ணு ஏழாம் கிளாஸு ரெண்டு வாட்டி ஃபெயிலு, என்ன பண்ண முடியும், தொங்கிடுவா முடியும். சரி புகழ் வேட்டை, இப்போ ஜெயலலிதாவும் புகழ் வேட்டை ஆடிச்சு, எப்படி ஆடிச்சு, கலைஞர் வந்து ராத்திரி பகலாக யோசித்து ஸ்கெட்சை போட்டு அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி நிதியை ஒதுக்கி அதை ராத்திரியும் பகலும் கண்காணித்து அது திறப்பு விழாவுக்கு நெருங்கும்போது கலைஞர் ஆட்சி முடிஞ்சு போயிடும், ஆத்தா வந்து குண்டி நோக்காமல் அதை திறந்து வச்சிடும். இது ஆச்சும் பரவாயில்ல, பாட புஸ்தகத்தில் கலைஞர் படம் இருக்குது, கலைஞர் பேர் இருக்குதுன்னு 13 கோடி ரூபாய் செலவு பண்ணிச்சான் ஆத்தா, அதெல்லாம் வந்து அழுகுனி ஆட்டம். அதை புரிஞ்சிக்கணும். இப்போ மனிதர்கள் எதை சிந்திக்கிறான், அந்த சிந்தனையின் மூலம் என்ன,
அந்த சிந்தனைக்கு எப்படி செயல் வடிவம் கொடுக்க போகிறீங்க? அடுத்தவனை பாதிக்கப்பட அது அடுத்தவன் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, மனிதர்கள் வந்து இரண்டு வகை. ஒன்று வந்து சேடிஸ்ட் மகனுங்க, நான் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். இன்னொன்று வந்து மசாகிஸ்ட்டு, அடுத்தவன் வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தினா அந்த அளவுக்கு சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் கர்மம் தொலையுது, என்ன கர்மம் தொலையுது. இப்போ அடுத்தவனை துன்புறுத்தணும்னு வைங்க, கர்மம் வந்து சேரும். அந்த மாதிரி நிறைய சூட்சமெல்லாம் இருக்குது. இப்போ நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ரெசிப்டிவ் ரெபல். ரெசிப்டிவ் என்றால் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நடக்கிறத ஏற்றுக்க. ஏற்றுக்கினா உன் வாழ்க்கை வந்து ப்ளசண்ட்டாக போகும். அதை விட்டு போட்டு ஆஹா எனக்கா இப்படி அப்படின்னு கோதாவில் இறங்கினா இருக்கிற கோமனத்தையும் உருவிட்டு போயிடும். இதுதான் சூட்சமம். இதை தெரியாமல் நீங்கள் வந்து சித்தர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், செல்வி சொன்னார், வெங்காயம் சொன்னார், சித்தூர் முருகேசன் சொன்னார், அதெல்லாம் சும்மா வேலைக்காகாது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.